வெளிநாடுவாழ் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்கும் வைபவ் என்ற உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதனை பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான கல்வியையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள வெளிநாடுவாழ் இந்திய ஆராய்ச்சியாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டை தொடர்ந்து ஆன்லைன் வாயிலாக விவாத அரங்கு ஒன்று நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு இம்மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாகவும் வலைதளம் வாயிலாகவும் 18 தலைப்புகளில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 55 நாடுகளிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாடுவாழ் இந்திய கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் உட்பட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றவுள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான இம்மாதம் 31ஆம் தேதி இம்மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூப் தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.